Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல்ல கொழுக்கட்டை எப்படி ஈஸியா பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். நம்ம ரெண்டு வித கொழுக்கட்டை பார்க்க போறோம். ஒன்னு எலாட கொழுக்கட்டை, இன்னொன்னு அச்சில பதிய வைக்கிற கொழுக்கட்டை. வாங்க அதை எப்படி ஈஸியா டேஸ்டியா பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கால் கப் கடலை பருப்பை ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதே கப்பில் வெள்ளத்தையும் கால் கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் உடச்சக்கல்லை எடுத்துக்கலாம். அதே கால் கப் வந்து தேங்காய். இப்போ கடலை பருப்பை மட்டும் நான் சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் விசில்லன்னா ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த லெவலுக்கு வந்து நல்லா வந்திருக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். கடலை பருப்பையும் உடச்ச கரலை, தேங்காய், வெல்லம், நறுக்கி வச்ச வெல்லம், ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வந்து அரைச்சிடலாம். இந்த லெவலுக்கு வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் தண்ணியை சூடாக கொதிக்க வச்சுக்கிறேன். 1.5 கப் மாவு, இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு. நல்லா அதை பிசைஞ்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சூடாகவே தான் ஆட் பண்ணணும். இப்போ அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து சப்பாத்தி பதத்துக்கு இருக்கணும். நல்லா சாஃப்டாகவே தான் இருக்கணும். நெய் எடுத்துக்கிறேன். இதை கையிலையும் இலையிலையும் ஃபுல்லாக தடவிடுறேன். இப்போ நான் இலையில் கொஞ்சம் நல்லா நெய்யை தடவிடுறேன். கையில் ஃபுல்லாக நான் நெய் தடவிடுறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அதை பால் மாதிரி பண்ணிவிட்டு இலையில் வச்சு நான் நல்லா தட்டிடுறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க மெல்லீஸாக. 1 ஸ்பூன் நான் பூரணம் வச்சுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இந்த மாதிரி அதை நல்லா தட்டிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது இப்போ அச்சில் பிடிக்கிற கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நெய் இதில் ஃபுல்லாக தடவிடுங்க. அப்போ தான் மாவு வச்சு எடுக்கும் போது சாஃப்டாக அழகாக வரும். இப்போ இதில் வந்து நான் ஒரு பால் மாதிரி மாவு எடுத்து உள்ளே வச்சிடுறேன். இப்போ அந்த ஷேப்க்கே நீங்கள் வந்து அதை நல்லா தடவி தடவி வச்சுடுங்க. உள்ளே நல்லா வச்சு நல்லா தடவிடுங்க அந்த ஷேப்க்கு. இப்போ நான் அதே லெவல் 1 ஸ்பூன் பூரணம் வச்சிடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு கீழே மூடி இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் எடுத்துருங்க அதை லைட்டாக. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஷேப்போட ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நெய் இப்போ இட்லி பாத்திரத்தில் நெய் தடவி இது எல்லாத்தையும் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணிட்டேன். இப்போ நான் அது ரெண்டுத்தையும் நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வந்து உள்ளே வந்து வேகட்டும் மீடியம்லே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்திருக்கு. எல்லோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அச்சில் பதித்த கொழுக்கட்டை. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.